भारत माता की, भारत माता की, बैटरी बैन, बैटरी बैन, बैटरी बैन, इन्हें मिस्टर धर्मा लवन நீங்க சொல்ற சொல்லுக்கெல்லாம் நாங்க தலையாட்டிட்டு போறோம்னு நினைச்சிட்டீங்களே பெண்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து மேலே இருக்கணும் அதான் Dress கழட்டிட்டு ஆடுறவங்க அப்படினு சொன்னீங்க நாங்க Dress கழட்டிட்டு ஆட மாட்டோம் கால்ல ஒன்னு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் நம்ம இந்தியாவுல முகல்ஸ் வந்தாங்க எங்க ஆரத்தை ட்ரை பண்ணாங்க துரத்தி அம்ச்சோம் பிரிட்டிஷ் வந்தாங்க அவங்களையும் துரத்தி அம்ச்சோம் நம்மள எதிரிகள் கூட மன்னிச்சு விட்டுறலாம் ஆனா ஒரு இந்துவா இருந்துகிட்ட நீங்க இங்க இருந்து எங்களுக்கு செய்த ஒரு துரோகம் நம்ம மன்னிச்சு விடவே மாட்டோம் मर्याद मनुष्य उसी இதுக்கு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் போன வருஷம் நவம்பர் 27 ஆம் தேதி நான் வந்து உங்களை கூப்பிட்டேன் நேருக்கு நேர் வாங்கனே வந்தீங்களா வந்தீங்களா ஓடி போய் அமெரிக்கால போய் உட்கார்ந்தீங்க ஓடி போய் அமெரிக்கால உட்கார்ந்தீங்க இப்போ யாருக்கு தகுதி இல்லன்னு சொல்லிக்கிட்டு என் கூட பேசிறதுக்கு யாரு தகுதி இல்லன்னு சொல்லிட்டு ஓடி போய் நீங்க திருப்பி வந்து அமெரிக்கால போய் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அங்க கூட शिवन ना ना सोलवे எங்களோ शिवन ना உங்களை காப்பாத்திட்டு வந்துட்டாரு ஆனா அவர் கண்ணை திறந்துட்டார் நெற்றி கண்ணை திறந்துட்டால் குற்றம் குற்றமே நீங்க யாரா வேணா இருக்கலாம் இன்னைக்கு காலையில குஷ்ப மேடம் அங்க வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்க உள்ள வரக்கூடாது அப்ப பெண்களுக்கு அங்க வந்து சேஃப்டி கிடையாது அர்த்தம் சிதம்பரம் என்ன உங்களோட சொத்து கிடையாது அது புரிஞ்சுக்கோங்க எம்பின்றது பதவி வரும் போகுமானா மனிதனா நீங்க இருக்க கத்துக்கோங்க பெண்களை மதிக்க கத்துக்கோங்க இல்லாத விஷயத்தை நீங்க வந்து இருக்குன்ற சொல்றது போய் சொல்றது நிறுத்துங்க இதுக்கு அப்புறம் நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம் இங்க நாங்க மேடை போட்டு பேசுவோம் அடுத்து உங்க நேரா உங்க மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுவோம் நிறுத்தி கொள்ளுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அரசியல் கட்சி इनकी ना उंगस वलिया वेदन उंग पगर्कारण तर मगर सहोद इंपल मटाम இங்கே இருக்கிற அனைவருமே இந்த வலியையும் இந்த வேதனையையும் உணர்ந்து பகிர்ந்துகிட்டு தான் நீங்க எல்லாரும் இங்கே இருக்கீங்க அப்படிங்கற விஷயத்தை பார்த்து அதிலிருந்து உங்க கிட்ட இருந்து நான் வந்து நிறைய பலத்தை எடுத்துக்கிறேன் அரசியல்ல எல்லாமே சகஜமப்பா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா பேசப்படுற लाभ
என்ன வேணாலும் பேசலாம் யாரை வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை இப்போ தொட்டுட்டாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவ, ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, நமக்கு வழிகாட்டியா இருக்கிற வாத்தியார்கள் உயிரை கொடுத்து வாழ்க்கைய வாழ கத்து கொடுக்கிற தெய்வங்கள், இந்த உலகத்தையே காக்கும் சக்தி அனைவருமே பெண்கள். ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை இல்ல கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசும் போது இது கண்டிக்கிறதுக்கான வார்த்தையே போதாது. நம்மளை, நம்மளுடைய பூர்வீகத்தை, நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறைய வந்து நம்மளே கொச்சப்படுத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுது. நம்ம இந்த நேரத்துல நின்னு குரல் கொடுத்து இதுக்கான சரியான தீர்வு நம்ம கேட்டு போராடி வாங்கலைன்னா நாம அனைவருமே பாரத தேசத்து இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த வழிபாட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், நம்மளோட தாய், நம்மளுடைய மகள்களை, சகோதரிகளை, நம்மளுடைய தெய்வங்களை நம்ம எப்படி மதித்து எப்படி காப்பாற்றிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தால் ஒருத்தருடைய அரசியல் சுயநலமான லாபத்துக்காக கொஞ்சம் ஒரு துளி கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையால சொல்ல முடியாத இந்த கொடூரமான விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும், என்ன வயசான ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும், மன்னிப்பு கண்டிப்பா அவங்களை கேட்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில், நம்ம தேசத்துல தினசரி ரொம்ப சாதாரணமா போன அளவுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னன்னா பெண்கள் மீதையும் பெண் குழந்தைகள் மீதையும் நடந்துட்டு இருக்கிற அத்தியாச்சாரங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கொடுமைகள் தினசரி வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்வசாதாரணமான ஒரு செய்தி வர்ற மாதிரி வர ஆரம்பிச்ச இந்த காலத்துல ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக, பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இவ்வளவு நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு பெண்ணுடைய அந்தஸ்தை அப்படி உயர்த்தி காப்பாற்ற வேண்டிய இந்த காலத்துல அரசியல் லாபத்துக்காக, சுயநலத்துக்காக அந்த பெண்ணை இப்படி தாழ்த்தி கொச்சப்படுத்தி இன்னும் கொடுமைகளுக்கு ஆளாக்குறது மன்னிக்க முடியாத தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு நமக்கு நியாயம் கிடைச்சே தீரணும். நம்ம பெண் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் இது கிடைக்க வேண்டிய நியாயம், இந்த மண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம். பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய். தொல் திருமாவளவன் நமது தமிழக பெண்களை இழிவுபடுத்தி மிக கேவலமாக கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்திய இந்த வார்த்தை நம்ம வீட்லயோ வெளியிலயோ இவன் கேள்விப்பட்ட ஆம்பளைங்க கூட அது கேட்ட ஒரு பெண்ணை அந்த மாதிரி பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா வெக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை அது வந்து எப்படி தவறாக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் சொன்ன வார்த்தைய நம்ம நம்ம வாயால நம்ம தமிழகத்துல எந்த குடும்பத்திலயுமே எந்த பெண்களும் எந்த ஆண்களும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எஸ்சி அணியோட மாவட்ட தலைவர் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எஸ்சி அணியோட மாவட்ட தலைவர் எழுப்புறோம். அண்ணா, எஸ்சி அணியோட மாவட்ட தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வாங்க பிளீஸ். அப்படி பேசி இருக்கிற தோல் திருமாவளவனை எதிர்த்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தாய்மார்களும் பெண்களும் கொண்டளிச்சிருக்காங்க. இங்கே அவர்களுக்கு எதிராக இத்தனை நாள் ஆக்சுவலி வந்து சொல்ல போனோம்னா இது ரொம்ப நாளா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து எது பண்ணினாலும் அது வந்து ஒரு இந்து மதத்தை தாழ்த்தி பேசுறது. இது எதுக்காக இவர் இந்த மாதிரி பேசிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக
எல்லாம் வந்து எதுக்காக வந்து இவரை வந்து அவங்க கூட கூட்டணியில வச்சு இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிராக இந்து பெண்களுக்கு எதிராக இந்து கோவில்களுக்கு எதிராக இப்படி வந்து பேச வச்சு வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையினரா இருக்கிற இந்து மக்களை இப்படி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசினால் மட்டுமே சிறுபான்மையினரோட ஓட்டுகள் அவங்களுக்கு திமுகவுக்கு கிடைக்கும் என்ப ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனால் நான் ஒண்ணு கேட்கிறேன், சிறுபான்மையினரோட ஓட்டு மட்டும் எடுத்து திமுக இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிய முடியுமா? வெற்றிய முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயோ நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த வன்முறைக்கு எதிர்த்து இங்க வந்து மெழுகுவத்தி ஏத்தி எம்பி கனிமொழியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் இங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இங்க செய்யூர்ல திமுக நிர்வாகிகளால கொடுமையாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சசிகலா என்கிற பட்டியலின பெண்ணுக்காக ஏன் வந்து எம்பி கனிமொழியோ இல்ல வந்து ஸ்டாலின் அவர்களோ ஒரு வார்த்தை பேசல? அந்த குடும்பத்துக்கு ஏன் ஒரு ஆறுதலுக்காக போகல? நினைச்சு பாருங்க. அப்ப இவங்க எந்த மாதிரி அரசியல் இங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னு, காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிக அனைத்து கட்சிகளும் சரி எல்லோருமே இங்க ஒரு கேவலமான அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், சிதம்பரம் கான்ஸ்டியன்ஸ்ல இந்த வாட்டி திருமாவளவன் அவர்கள் அவரோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தனியா நின்று போட்டிட சொல்லுங்க. நோட்டா கூட இல்ல, நோட்டா கீழே அவர் அவருக்கு வைக்கிற அவரோட டெபாசிட் கூட கிடைக்காம போயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வந்து இந்து கோவிலை இழிவுபடுத்தி பேசும்போது ஏன் வந்து தமிழக மக்களும் சரி இந்த பாஜகவினரும் தமிழக பாஜகவினரும் அமைதியாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல ஒரு அமைதி, இந்த அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்துல ஒரு பிரச்சனை உருவாக கூடாது. தமிழக பாஜக நாங்க என்ன விருப்பப்படுறோம்னா, இங்க வந்து தமிழகத்துல இருக்கிற அமைதியை பாதுகாக்கணும், மக்களோடு மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது சொல்லணும், அதை மட்டும்தான் தமிழக பாஜக விரும்புறாங்க. கோவிலை பத்தி இழிவுபடுத்தும் போது அவங்க பேசாம இருந்தா, ஆனா இன்னைக்கு நம்ம பெண்களை நம்ம தாய்மார்களை தமிழக பெண்களை எப்படி பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கேவலமா பேசி இருக்காங்க. மேலும் இவங்களை பேச விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? இவங்களுக்கு புரியணும், இவங்களுக்கு என்ன புரியணும்னா, அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல்ல இவர் பேசின பேச்சுக்களுக்கு திமுக தமிழகத்துக்கு பண்ணின துரோகங்களுக்கு ஆல்ரெடி திமுகவோட மக்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு நல்ல பேர் குறைஞ்சிட்டே போகுது. ஃபேமிலி அரசியல், ஊழல் அரசியல், அதுக்கு மேல இன்னைக்கு திமுக தலைவர்கள் பட்டியலின மக்களை பார்த்து கேவலமா பேசிட்டு வரும்போதும், அதே போல ஒரு பட்டியலின பெண்ணை பஞ்சாயத்து தலைவரை கீழே உட்கார வச்சு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணும் போதும் இந்த திமுக தலைவர் இன்னைக்கு திருமாவளவனுக்காக சப்போர்ட் பண்றாரு. அவர் எங்க போனாரு? கனிமொழி எம்பி எங்க போனாங்க? அப்போ எல்லாம் வந்து பெண்களை பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு தோணலையா? எல்லா பெண்கள் தானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெண்களை இழுத்து பேசி இருக்காரு திருமாவளவன். அவரோட தாயும் ஒரு பெண் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பெண்களை கடவுளா மதிக்கிறோம், கடவுளா பாக்குறோம். அப்படி இருக்கிற பெண்களை எப்படி பேசக்கூடாதோ, எப்படி குற்றப்படுத்த கூடாதோ, எப்படி இழிவுபடுத்த கூடாதோ, அதே போல பேசி இன்னைக்கு பெண்கள் மனதோட தாய்மார்களோட உள்ளம் காயப்படுத்தி இன்னைக்கு நாம ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்மள வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை மாதிரி விடக்கூடாது. இதுக்கும் மேலையும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சிகள் விசிகே போன்ற கூட்டணி கட்சிகளோட அநாகரிகமான செயல்களை அவங்களுடைய இந்த மக்களை கொச்சப்படுத்தி நம்ம சொசைட்டியில ஒரு வன்முறையை தூண்டி ஜாதி மத பிரச்சனைகளை தூண்டி நம்ம சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை தூண்ட பாக்குறாங்க விசிகே தலைவர் திருமாவளவன். அவரே மாதிரி இதுக்கு மேல யாருமே இன்னொரு தடவை நம்ம தமிழகத்துல நம்ம பெண்களையோ நம்ம தமிழகத்தில் இருக்கிற நம்ம இந்து சமுதாயத்தையோ எதிர்த்து யாருமே பேசிட கூடாதுங்க. அதற்கான பதிலடி அவர்கள் பேசின திமுக பண்ணின துரோகங்களுக்கும் விசிகே திருமாவளவன் பேசின பேச்சுக்கும் 2021 அதற்கான பதிலடி நம்ம தேர்தலில் கொடுக்கணும். தேங்க்யூ.